பிள்ளைகளும் மற்ற உலக மக்களும் எல்லா விதமான குறிக்கோள்களையும் அடைஞ்சு திருவாளு வரணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு கேட்டிருக்க கேள்வி, நான் மிகப்பெரிய குறிக்கோள் அடையணும், அதுக்கு ஏதாவது சுலபமான வழி இருக்கா அப்படின்னு. இது எப்படி இருக்குன்னா, பெரிய மாளிகை கட்டணும், அதுக்கு 10 நாள் கட்டி முடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இது என்னன்னா, 10,000 ஸ்கொயர் ஃபீட் ஒன்று கட்டணும்னா அதுக்கு உண்டான டைம் அடிக்கும், அது இயற்கை இல்லையா. இருந்தாலும் குறிக்கோளே அடையும் சுலபமான வழி என் பிள்ளை கேட்டுட்டீங்க, நான் அதுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது, அதை நான் சொல்லிடுறேன். முதல்ல உங்க குறிக்கோளை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சிஇஓ ஆஃப் த கம்பெனி ஆகணும், புரிஞ்சுங்களா? அப்ப வாட் ஆர் ஆல் த நுணுக்கங்கள் அதுக்கு? அங்க அப்படியே நான் வந்து என்ன ட்ரெஸ் போட்டு போவேன், நான் ஒரு சிஇஓனா எந்த சேர்ல உட்காருவேன், என் சேர் எந்த திக்க நோக்கி இருக்கும், எனக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கும், எந்த செக்ஷன்ல நான் சிஇஓ ஆகணும், எந்த நாளுக்குள்ள நான் சிஇஓ ஆகணும், புரிஞ்சிச்சா? அதை எந்த கம்பெனியில நான் ஆகணும் முயற்சி பண்றேன், அந்த கம்பெனியினுடைய நோக்கம் என்ன, அந்த கம்பெனியில எந்த பிரிவில் நான் வரணும், எந்த டிபார்ட்மெண்ட்ல நான் இருக்கணும், இல்ல அது மட்டும் இல்ல அந்த சிஇஓ ஆகிறதுக்குண்டான தகுதிகளை நான் ஏற்படுத்திக்கிட்டேனா, புரிஞ்சிச்சா? இது எல்லாமே நீங்க இது மாதிரி இன்னும் பிரிச்சுக்கிட்டே போகலாம். வெயில நீங்க என்ன ட்ரெஸ் போறீங்க கூட அதை இமேஜின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜாயின் பண்ற அன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போறீங்க, என்ன அப்படி இந்த மாதிரி ஸ்டோனை கையில வச்சுக்க போறீங்க, இந்த மாதிரிலாம் நீங்க இமேஜின் பண்ணிக்கணும், புரிஞ்சிச்சா? அத நீங்க இன்னொன்னு, நான் இத்தனை நாளைக்குள்ள இந்த மாதிரி நான் வந்து ஒரு குறிக்கோள், நான் ஃபார் எக்ஸாம்பிள் செய்வோம்னு சொல்லிட்டேன், நீங்க இப்ப என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு வீடு கட்டியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள், அந்த குறிக்கோளுக்கு நீங்க என்ன பண்ணணும், அது எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வீடு, எந்த திசை நோக்கியது, எவ்வளவு நாள் கட்டுப்படணும், அது எத்தனை ரூம் இருக்கணும் இல்லையா, எத்தனை ஃப்ளோர் இருக்கணும், அது மட்டும் இல்ல அதுக்கு தேவையான செங்கல் எவ்வளவு, சிமெண்ட் எவ்வளவு, புரிஞ்சிருச்சா? அது மட்டுமல்ல அதுக்கு தேவையான ஒர்க்கர்ஸ் எவ்வளவு, அவங்களுடைய செலவு என்னன்னு பிரிச்சு அந்த குறிக்கோளை நினைக்கணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், புரிஞ்சுதா? பிரிச்சு நீங்க ஒரு நோட்ல எழுதணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உட்காந்து எழுதுங்க, எழுதுனதுக்கு அப்புறமா என்ன பண்றீங்கன்னா, ரேக்கி படிச்சிருங்க. ரேக்கிதான் கண்ணுங்க அடிக்கலாம், அங்கிருந்து வந்து கிச்சிக் கிச்சிக் பனானா எதுல கிடைக்கும்னா ரேக்கியில தான் கிடைக்கும். நான் இதை 100 தடவை சொல்றேன், எத்தனை வயசை முழுங்கி போட்டு எத்தனை வருஷத்துக்கு நான் தீட்சை கொடுத்துட்டு இருக்கேன். ரேக்கி ரேக்கின்னு சொல்றாங்களே இந்த அம்மா, அந்த கொஞ்சம் எவ்வளவு 72 வயசுல அந்த அம்மாக்கு எவ்வளவு ஒரு ஞானம் கிடைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் நீங்க, சரிதானா? சரி, இப்ப வருவோம் பாச் பிளவர் தெரப்பி என்ன பண்ண போறோம். ஓக் ஹான் பீம் இம்பேஷன்ஸ், இம்பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம், புரிஞ்சிச்சா? ஸ்விட்சஸ் எல்ம், இதெல்லாம் என்ன பண்ணும், நீங்க டெய்லி உங்க குறிக்கோள் அடையிற வரைக்கும் நீங்க போட்டுக்கணும், காலையில 2 பேர் ரைட்ல 2 பேர், இது எல்லாமே அவைலபிள் இன் எனர்ஜினஸ். நீங்க கேட்டு கரெக்டா அது என்னங்கிறத பேசிக்கோங்க. அடுத்தது வந்து என்னன்னா, மந்திரா 2 வகை இருக்கு, ஓம் ஸ்ரீம் கம் கணபதய நவே, அதை சொல்லித்தான் ஆகணும், அது யாரா இருந்தாலும் சரி, புரிஞ்சிச்சா? இரெஸ்பெக்டிவ் ஆஃப் த திங் இதை சொல்லுங்க, ஏன்னா அதுக்குத்தான் அந்த ஃப்ரீக்வன்சி இருக்குது, அந்த உங்களுக்கு என்ன உங்களுக்கு தேவையோ அதுக்கு உண்டான அந்த ஃப்ரீக்வன்சி வேணும் இல்ல. இப்ப நான் வந்து இந்த கார்னெட்டை எடுக்க போறேன், அப்ப நான் கார்னெட் எடுக்கிறேன்னு என் மனசு நினைக்குது, அப்புறம் அதை வந்து என்ன பண்ணுது, என் கையை நான் போட்டு எடுக்கணும், கையில இத்தனை ஃபிளக்ஷா எக்ஸ்டன்ஸா இல்லையா, அது எல்லாமே என்ன ப்ரொனேட்டா சூப்பினேட்டா மசில்ஸ் இருக்கு, அந்த மசில்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுது, ஒர்க் பண்ணி அந்த போய் அந்த கார்னெட்டை அப்படி கையில எடுக்குது, அதை எடுத்து அந்த மந்திரத்தை எழுதுது. இப்ப இதுக்கு உண்டான நம்பர் என்ன, 7, 4, 1, இந்த உங்களுடைய குறிக்கோளுக்கு உண்டான நம்பர், பெரிய குறிக்கோள் அடையணும் அப்படிங்கிறதுக்கு. அப்ப 7, 4, 1 இத எழுதுறப்ப மென்டலா நினைக்கிறேன், கைய கூட்டுறேன், இதுக்கு ஒரு முத்திரையை வைக்கிறேன், 7, 4, 1 எழுதுறேன், புரிஞ்சிச்சா? அத்தனைய வச்சு எழுதுனா என்ன பவர், 7, 4, 1, புரிஞ்சிச்சா? சரி, இன்னும் மந்திரம் இருக்கு, என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் ஸ்ரீம் கம் கணபதி நமக்கு, அது வேற விஷயம். இன்னொன்னு இருக்கு, நான் இத பல வருஷமா ஒரு காப்பர் பாத்திரத்துல ஏற்கனவே பண்ணி காமிச்சிருக்கேன் இல்ல, மஞ்சத்தூளும், புரிஞ்சிச்சா? மஞ்சத்தூள்னா சாதாரண மஞ்சத்தூள்ல, அது எனர்ஜினெஸ்ல ஸ்பெஷலா பண்ணி வச்சிருக்கிறாங்க, அத ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய லட்சுமி கணபதியே வரவரத சர்வதனமே வசமான சுவாகன்னு சொல்லிட்டு ஒரு அதுக்குன்னு ஒரு சின்ன குட்டி ஸ்பூன் வச்சிருப்பேன், அதுல 1 தரம், 2 தரம், 3 தரம் இந்த மந்திரத்தை சொல்லி உள்ள போட்டுருவேன். போட்டதுக்கு அப்புறம் 9 வந்து பித்தளை காயின் வச்சு வச்சிருக்கேன், அப்புறம் 9 வந்து நம்மளுடைய கோமதி சக்கரம்,
ஒரு காயின் ஒரு சக்கரா கோமல் சக்கரா எடுத்து ஓம் சிங்கம் சம்மா லட்சுமி கணபதியை வரவரத சர்வத்தன மேவசமான சுவாக அப்படி சொல்லிட்டு தனிக்குள்ள போட்டுருவேன். அப்படி அது ஒன்பதாலும் போடுறேன். அப்ப முதல்ல மூணு தரம் சொல்றேன், அப்புறம் அது ஒன்பதாலும் சொல்றேன். எத்தனை ஆச்சு? 12. 3 டெஸ்லா. புரிஞ்சிச்சா? இதுதான் நாங்க பண்றோம். அது எங்களுக்கு படிக்குது வருஷம் கணக்கா. அந்த மந்திரா நான் சொல்லி நீங்க சொல்லிட்டீங்கன்னா இந்த மந்திரா படிக்கணும். ஏன்னா அத்தனை ஆயிரம் பலப்பாயிரம் தான் பண்ண நான் சொல்லிருப்பேன். அப்ப உங்களுக்கு அது எடுத்து கொடுத்துருக்கேன், இன்னைக்கு நீங்க அதை பண்ணி பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முத்ரை சொல்லிட்டேன். இந்த முத்ரை வந்து பைரவ முத்ரான்னு பேரு. இப்ப ஆண்களாக இருந்தால் பைரவ முத்ரா எப்படி பாருங்க, ஆண்களுக்கு வலது கை, வலது கையை எடுத்து இந்த இடத்துல வச்சு இந்த ரெண்டையும் சாதாரணமா இந்த சேக்கெல்லாம் வேண்டாம், ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இப்படி வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிறீங்க. உங்க இந்த நேவல் லெவல்ல இப்படி வச்சுக்கோறீங்க. புரிஞ்சிச்சா? வலது கை இப்படி, இடது கை இப்படி 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 வச்சுக்கிறீங்க. இப்படி ஒண்ணுமே ஈஸி. இந்த பாருங்க இப்படி வச்சிருக்கேன், இதை எடுத்துக்கொள்ள இப்படி வச்சுக்கிறீங்க. இது வந்து பைரவ முத்ரா. இதே ஒரு பெண் சேர்ந்தா இருந்தா இடது கை மேலையும் வலது கை கீழே வச்சு இப்படி வச்சுக்கணும். அது பைரவி முத்ரா. பைரவ முத்ரா பைரவி முத்ரா ரெண்டு இருக்குது. பெண்கள் பைரவி முத்ரா, ஆண்கள் பைரவ முத்ரா. இவன் யூ கேன் சாண்ட் த பைரவ மந்த்ராவும் நீங்க சாண்ட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? ஓம் ஸ்வானத்வதாய மகே சூலகஸ்தாய தேமகி தன்னோ பைரவ பிரசோத்தையா அப்படி மந்த்ரா இருக்கு. அதையும் நீங்க சொல்லிக்கலாம். அது இன்னொன்னு, அவர் லைஃப் வந்து இட்ஸ் வித் பெசன் மந்த்ராஸ், திபெத்தியன் மந்த்ராஸ், புத்திஸ்ட் மந்த்ராஸ், அப்படி எல்லாத்தையும் ஏஞ்சல் அவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நாங்க பண்ணிக்கிறோம். நீங்க என்ன பண்ணணும், இது வேணுமா அது அப்படிலாம் கிடையாது. எது எனக்கு இந்த நிமிஷம் தேவை வைப்ரேஷன் அதை எடுத்துக்கிறீங்க. சரி, நம்ம கம் டு தி திங். எல்லாத்துக்கும் குசம் வந்துடணும். குசம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. குசம் கார்னட் பிரமிட் வாழ்க்கையில் நம்ம வீட்டு இருக்க வேண்டியது கார்னட் பிரமிட், ஒயிட் குவார்ட்ஸ் பிரமிட், கார்னீலியன். கார்னீலியன் இஸ் த பெஸ்ட் ஒன் ஃபார் குறிக்கோள். நான் நினைச்சதை அடையிறதுக்கு வந்து கார்னீலியன். புரிஞ்சிச்சா? இந்த கார்னேலியன் வந்து பாருங்க, இந்த நம்ம மந்திர கோடு இருக்குது. கார்னேலியன் ஸ்டோன் இருக்கு தண்ணியில போட. அதுக்கப்புறம் கார்னெட்டு, கார்னெட் மந்திர கோடு, ஒயிட் குவார்ட்ஸ் மந்திர கோடு. அதுக்கப்புறம் பைரைட், சூப்பர் திங் ஃபார் பைசா. பைசா பைசா பைசாக்கு பைரைட்டு. இந்த பைரைட்ல கணேசாவே இருக்குது, ஆனால் அது எல்லாருக்கும் கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய மனசு, அதுக்கு வந்து இது பண்றதுக்கு என்ன பண்ணும், சைக்கிக் அவேர்னஸ்க்கு இப்படி ஒரு சிகிள் இருக்கு. இதை நீங்க இந்த சிம்பிளை நீங்க நீங்களே வரைஞ்சிக்கலாம். இதை நான் காட்டுறே, வரைஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எனர்ஜினஸ்ல இருக்கவே இருக்கு, வாங்கிக்கோங்க. முடியாதவங்க நினைச்சுக்கோங்க, அது போறோம். புரிஞ்சுதா? எது தேவையோ அது நினைச்சாலே போறோம். இந்த பர்டிகுலர் பாத்லாம் நினைச்சாலே இப்படி புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அதை இவ்வளோச்சு செஞ்சு பாருங்க, உங்க குறிக்கோளை அடைங்க. புரிஞ்சுதா? குருமார்கள் தேவை. குறிக்கோளுக்கு குருமார்கள் ரொம்ப அவசியம், அதை மறந்துடக்கூடாது. புரிஞ்சுதா? எந்த வாழ்க்கை தான். இன்னொன்னு உங்களுக்கு ஒரு குரு சொல்லி கொடுக்கவா, தாத்தா குரு தாத்தா குரு தாத்தா குரு கூப்பிட்டு பாருங்க. தாத்தா குருவை கூப்பிட்டீங்கன்னா பண பஞ்சமே வராது, எந்த குறிக்கோளும் அடைஞ்சிடலாம். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட்ல கண்டிலாம். பை.